மோட்டர் பைக் தமிழ் நம்ம மக்கள் நாமக்கிறேன். நம்ம நிறைய பேர் கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க, பல்சர் 150 இது வந்து பேலன்ஸ் ஃபீல் எப்படி லோட் பண்ணி போகிறேன்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை, இது வேறு புல்லர், இந்த புல்லரில் தான் நம்ம வந்து லோட் பண்ணி நம்ம பேலன்ஸ் வந்து லோட் பண்ணுற வீல், இது புல்லர் தான். இந்த லோடிங் வீல் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து நம்ம லோட் பண்ணணும். நம்ம ஸ்டிக்கில் எப்படி லோட் பண்ணக்கூடாது, கிளாக் வைஸில் லோட் பண்ணக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸில் தான் லோட் பண்ணணும். இதில் ஒரு காடி கொடுத்துருப்பாங்க, இந்த காடி வந்து உள் சைடு வர மாதிரி இருக்கணும், இந்த உள் சைடு வர மாதிரி, இந்த பேர்மீன் வர மாதிரி இருக்கணும், காடி இல்லாத பக்கம் வெளிப்பக்கம் வர மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் லோட் பண்ணிக்கலாம். இது வந்து உள் சைடு போகிறனால இது வெளிப்பக்கம் இருக்கணும். எப்படி லோட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கலாம். 2.5 மர, அதாவது இது பார்த்திங்கன்னா அரை நடுவில் நிற்கும், அதனால் இது வந்து 1.5 மர கணக்கு வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 1, சாரி இப்போ 1.5 மர, அடுத்தது 1 மர, அடுத்தது 2 மர, இதில் அப்படியே உள்ளே தள்ளி விடலாம். அடுத்தது அதே மாதிரி இதையும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். இது பாருங்கள், இதுவும் சென்டரில் தான் நிற்கும். 1.5 மர, 1, 2, அவ்வளோதான். நம்ம இப்போ லோட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, கிராங் வந்து டாப்பில் இருக்கணும், அதாவது பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்கணும். எந்த டாப்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறது வைக்கிறோம் இல்லையா, டைமிங் டாப்பு, அதாவது கம்ப்ரஸரில் இருக்கணும். கம்ப்ரஸர் டாப்பில் இருந்தால் தான் நம்ம வைக்கிறது கரெக்டான அர்த்தம். வால்வ் வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. இந்த மார்க் தெரிஞ்சு பாருங்கள், ஒயிட் கலர் மார்க், இந்த இடத்துல புள்ளி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து டாப்பில் இருக்கணும், பிஸ்டனுக்கு வந்து டாப்பில் இருக்கணும். அதே மாதிரி இந்த லோடிங் வீல் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, டாப் கடியில் இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்து கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தியா. இந்த கோட்டுக்கு நேராக இந்த வந்து ஒயிட் மார்க் இருக்கணும். இது இந்த இந்த இதுவும் இந்த டைமிங் வச்சு தான் நம்ம மாட்டணும். இப்போ நம்ம இந்த வீலை டைமிங் வச்சு இதுக்கு ஒரு வாஷர் போட்டுக்கலாம். வாஷர் இன்செர்ட் பண்ணி நம்ம இப்போ இதை டைமிங்கில் வச்சு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம இப்போ பெல் எடுத்து மாட்டிக்கலாம். பெல்லு அப்படியே வச்சு நம்ம சும்மா லைட்டாக ஷேக் பண்ணாலே உள்ள போய் உட்காந்துருவோம். லைட்டாக அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உள்ள போய் உட்காந்துருச்சு, சும்மா அது ஃப்ரீயாக இருந்தது. உள்ளே இருக்கிற வீல் எல்லாமே நீங்கள் கரெக்டாக உட்கார வச்சிங்கன்னா இது ஃப்ரீயாக போய் உட்காந்துடும். கிளச் வாசல், சென்ட்ரல் வாசல், அவ்வளோதான். பெல்லு மாட்டின்படி இப்போது நம்ம இந்த புல்லர் சீசர் வீல் புல்லர் வந்து எடுத்துடலாம். ஏன்னா எடுத்துட்டோம்னா இதுக்கு மேலே உள்ளேயும் லோட் ஆகிக்கும், வெளியும் லோட் ஆகி மேட்ச் ஆகிடும். இதுக்கு மேலே இந்த புல்லருக்கு வேலை இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து வெளியில் ஒரு வாசர் வரும், இந்த வாசர் போட்டுக்கலாம். வாசரை போட்டு இந்த கப்பு மாட்டிட்டோம்னா, அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சு. லோடிங் வீலோட சீசர் வீலோட சொல்லுவாங்க, இந்த சீசர் வீலோட வேலை முடிஞ்சது. இது 3 போல்ட் வரும், 3 போல்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 போல்ட் வருதா, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோ, இதோட வேலை அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்பயுமே லோடிங் வீல் வந்து மாற்றணும், அதாவது பேலன்ஸ் வீல் சொல்லுவாங்க, பேலன்ஸ் வீல் வந்து நம்ம இப்படி தான் மாற்றணும். இதை மாட்டினா தான் வண்டி வைப்ரேஷன் வராமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.